திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருகிறார் என பாஜக மாநில தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் எப்படிங்க பண்ண முடியும்? இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட். இதுல ஒரு விஷயம், ஸ்டாலின் வந்து எப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்காருன்னு, 2010ல இருந்து 2014 வரலும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த நீட் தேர்வு அந்த மசோதாவை பில்லை கொண்டு வரப்பட்டது. 2010ல் கேபினெட் கூட்டம் நடக்குது. அப்போ பிரதமர் வந்து மன்மோகன் சிங் அவருடைய பிரதமர். அப்போ தமிழகத்திலிருந்து 3 பேர் கேபினெட் அமைச்சராகவும் 4-5 பேர் வந்து எம்ஓஎஸ்ஸாகவும் இருந்தாங்க. கேபினெட்டில் வந்து இந்த வந்து பேசும்போது இதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. அப்போ வந்து அவங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க 2G எப்படி நம்ம பணம் பண்ணலாம், 2G நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, இதை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸாக இருந்ததை ஒழிய தமிழர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய நலன் எதை பற்றியும் அவங்க வந்து சிந்திக்கவே இல்லை.